வணக்கம், நான் ரேடியோ சிட்டி ஆர்ஜே முன்னா. இந்த வாரம் வேலைக்காரன் கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்னேக் பார்க்கில் இருந்து. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏஷியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு மலைப்பாம்பு 4 வருஷம் கழிச்சு 50க்கும் மேற்பட்ட முட்டை போட்டிருக்குது. அதில் 30க்கும் அதிகமான குஞ்சும் பொறிச்சிருக்கு. அதனால மலைப்பாம்பு அதோட குட்டியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கிண்டி ஸ்னேக் பார்க்கில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா லாக்டவுனில் கடந்த 1.5 வருஷமாக யாரையுமே அனுமதிக்கல. ஸோ அதனால் உள்ள என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது, அதுக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு போடுறாங்க, குறிப்பாக அந்த மலைப்பாம்பு 4 வருஷம் கழிச்சு குட்டி போட்டிருக்குங்கிறாங்க, 30க்கும் அதிகமான குட்டிங்கிறாங்க, அந்த குட்டி எப்படி இருக்குது, அதுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, அதோட அம்மாவுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் குறிப்பாக அந்த மலைப்பாம்போட கூண்டுக்குள்ளேயே போய் அந்த மலைப்பாம்பை பார்க்க போகிறோம். பார்ப்போமா. அதில் வந்து பொறிச்சு 33 பொறிச்சிருக்கு. அதாவது வந்து 82 நாளுக்குள்ளே வெளியே முட்டை வெளியே பொறிச்சிடுச்சு. 82 நாள் ஆச்சு. எத்தனை நாளைக்கு ஒருக்கா முட்டை பொறிக்கிறது? இது வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான். இந்த தடவை வந்து 52-50 முட்டை பொறிச்சு வெளியில் பொறிச்சது வந்து போட்டது வந்து 52 முட்டை போட்டிருக்கு. பொறிச்சது வந்து ஒரு 34 தான் போட்டிருக்கு பொறிச்சது. மீது வந்து சில வந்து இந்த எறும்பு இது மாதிரியான இதுவாகிடும், ஸ்பாயில் ஆகிடும், எல்லாமே வராது. நான் வந்து கிட்டத்தட்ட 46 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து பாம்பு விஷம் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன சாப்பிட கொடுப்பீங்க? மலை பாம்புக்கு வந்து சிக்கன், கோழி, இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் வந்து சின்ன எலி மற்ற ஃப்ராக், அந்த பாம்புக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். அதாவது ஒரு பாம்புக்கு வந்து ஒரு 10 தவளை போடுவோம். ஒரு நல்ல பாம்புனா அதுக்கு வந்து ஒரு 8-9 சிக்கன் போடுவோம். சின்ன சிக்கன் போடுவோம். அந்த பாம்பு குவாலிட்டி பார்த்து நாங்கள் போடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பு மாதிரி இது கடிக்காது, ஸ்பிட் பண்ணும் விஷத்தை 2 மீட்டர் வரைக்கும். ஆமாம், கண்ணில் பட்டுச்சுன்னா நமக்கு கஷ்டம் ரொம்ப. கண்ணில் கரெக்டாக கரெக்டாக கண்ணில் ஸ்பிட் பண்ணோம். பாடியில் எங்கன்னா காயந்துன்னா அது பட்டுதுன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து இப்போ வந்து முட்டை வைக்கிற சீசனில் இருக்குது. ஸோ அதனால் மண்ணுக்குள்ளே தலையை விட்டு இது பண்ணு. அதான் முட்டை விட்டு எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். இது வரைக்கும் வைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ. ஆமாம், இது வந்து 2 வருஷம் ஆகும். இப்போ சாப்பாடுலாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எல்லாம் சேஃப்டி நம்ம ஆஃபீஸில் எல்லாமே இருக்குது. கை க்ளவுஸு, கண்ணாடி மூஞ்சிக்கு அது ஸ்பிட் பண்ணாக்கி கண்ணில் படாத அளவுக்கு கண்ணாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பாம்பு சட்டையெல்லாம் உரிச்சிருக்கீங்க? அது மாதத்துக்கு ஒரு வாட்டி சட்டை உரிக்கும். அது உரிக்கவே தான் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. ரைட், சட்டை உரிச்சுனா தான் அப்படி சிக்கு சிக்கன் இருக்காது. எப்போ உரிச்சது? மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஒரு இப்போ காலையில் உரிச்சது. வீடியோவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்னேக் பார்க்குங்கிறது கவர்மெண்ட்டோடது கிடையாது, முற்றிலும் ஒரு ட்ரஸ்ட்டுனால் நடத்தப்படுற ஒரு பார்க் இது. அதனால் கடந்த 1.5 வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் அதை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு நாள் சாப்பாடு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏதாவது விதத்தில் நீங்கள் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நிறைய நேரங்களில் இந்த அனாதாசிரமோ இல்லைனா முதியோர் இல்லத்துக்கெலாம் போய் சாப்பாடுலாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இப்போது வாயிலா ஜீவங்களுக்கு உதவி பண்ணுறதுலேயும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி கிண்டியில் இருக்கக்கூடிய ஸ்னேக் பார்க்கில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டு, அதில் போய் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நன்றி. மறுபடியும் அடுத்த வாரம் வேறொரு இடத்துல இருந்து வேறொரு வேலைக்காரில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா வாய் சொல்லுங்க. பாய்.